வணக்கம் நண்பர்களே, டிஎன்ஜி கிரியேஷனுக்கு தங்கள் அன்போட வரவேற்கிறேன். இந்த கணவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிவிகே மூலம் கொடுக்கப்படுற 11 வகையான பச்சை தீவனங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதில் ஒவ்வொன்றினுடைய விலை எப்படிலாம் வளரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கணவிலுக்குள்ளே போகலாம். இதுதாங்க கேவிகேவுடைய அறிவிப்பு பலகை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புல்லுனுடைய பெயர், அதனுடைய கிலோ என்ன விலை அப்படின்னு, கினியா புல், தீவனச்சோளம், கோஎஃப்எஸ் 29, 31, அப்புறம் மக்காச்சோளத்திலே ஆப்பிரிக்க நட்டை, முயல் மசால் வச்சுருக்கிறாங்க, வேலி மசால், தீவன தட்டப்பயிர், அப்புறம் நேப்பியர் புல், எல்லாமே அதனுடைய விலைகள் எவ்வளோ அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. அங்கேயே வளர்த்தும் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தீவன தட்டப்பயிர், நல்லா புழக்கமாக விதைச்சுட்டோம்னாலே போதும், ஆடுகளுக்கான சரியான பச்சை தீவனம் இது கிடைக்குங்க. மானாவாரி நேரத்தில் நம்ம போட்டுக்கிட்டோம்னா நமக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா இதாக இருக்கும். வேலி மசால், வேலி மசாலும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 அடி வளரக்கூடிய வேலி மசாலாக இருக்குது. இதனுடைய சிறப்பம்சம் வந்து காட்டில் நம்ம கொஞ்சம் விதைச்சிட்டோம்னாலே போதும், முத்த விட்டுட்டிங்கன்னா அதே காடு பூரா பரவிக்கும். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பர் நேப்பியருங்க. எந்தளவுக்கு வளர்ந்துருக்குங்கிறத பாருங்கள். பச்சை தீவனம் இதை நம்ம முழுக்க முழுக்க இயற்கையில் பண்ணணும்னா அட்டகாசமாக வளரக்கூடிய புல் ரகங்களில் இதுவும் ஒன்றுங்க. மாடு ஆட்டுக்கு அருமையாக சாப்பிடும், நல்லா பார்த்துக்குங்க. இது கம்பு நேப்பியர் புல்லுங்க. இதுவும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடு மாடுகளுக்கு நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு புல் தாங்க. பச்சை தீனி எல்லாமே கொஞ்சம் அளவாக சாப்பிட்ணுங்க, அவ்வளோதான். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோஎஃப்எஸ் 31ங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சன்ன மார்க்கு, நம்ம சாப் கட்டரில் வெட்டி போடுற தேவையெல்லாம் நானும் வளர்த்துறேங்க. இது கினியா புல்லுங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சன்னமாக இருக்கும், உயரம் கொஞ்சம் கணக்காக இருக்குங்க. ஆடுகளுக்கு இது அருமையாக இருக்கும், மாடுகளுக்கு நம்ம கொஞ்சம் அதிகமாக வைக்கணுங்க. அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காங்கேயம் பக்கம் மானாவாரி நிலங்களில் வளரக்கூடிய கொழுக்கட்டை புல்லுங்க. இதில் இவங்க கொஞ்சம் அதை வீரியமாக்கியிருக்காங்க மானாவாரியில் வளர்கிற மாதிரி. இதுவுமே அருமையாக இருக்குங்க. இது என்னுடைய தோட்டத்தில் நான் போட்டிருக்கிற கோஎஃப்எஸ் 29ங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 5-6 அடி, குறைஞ்சபட்சம் ஒரு 5 அடி வருங்க. இதுக்கு நான் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே கணக்காக தான் கொடுக்குறேன், கூட கொஞ்சம் ஆட்டாம் புழக்க போட்டு விட்டுறேன். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இளம்பயிராக இருக்கும்போது இந்த மாதிரி வளரும். அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா விதை பிடிச்சிருக்கு, இந்த விதையை முத்த விட்டுட்டிங்கன்னா இதுவுமே உங்கள் காடு முழுக்க பரவிடுங்க. நீங்கள் ஒரு 2 கிலோ வாங்கினீங்கன்னா போதும், இல்லை ஒரு கிலோ கொடுத்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி தூறு கட்டி வளருங்க. நம்ம அறுத்தறுத்து அறுத்தறுத்து கட்டையிலேருந்து போட்டே இருக்கலாம். ரொம்ப வயசாகிடுச்சுன்னா மட்டும் அதை பிடிங்கிட்டு நம்ம வேறு மாற்றிக்கணுங்க. ஆனால் இது சாஃப் கட்டரில் வெட்ட தேவையில்லை. ஆடு மாடுகள் நல்லா விரும்பி சாப்பிடுது, மாட்டினுடைய பால் நல்லா இருக்குங்க, உயரம் வந்து 5 அடி கண்ணக்காக வளருங்க. இப்போ சில ரகங்களான கோஃபோர், கோஃபை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அறுக்கும் போது உங்களுக்கு அரிக்கும், முழுக்கை சட்டை போடணும். ஆனால் இதில் அந்த பிரச்சனை இல்லை. இதுவும் நம்ம தோட்டத்தில் இன்னொரு பகுதியில் போட்டிருக்கேன், முழுமையாக அறுத்துருக்கேன், பாருங்கள். சீக்கிரம் வளர்ந்துருதுங்க. ஆனால் ரொம்ப சீக்கிரம் கிடையாது, ஓரளவுக்கு கணக்காக வளருது. இந்த புல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பச்சை தீனிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறந்த புல், வறட்சியை நல்லா தாங்குதுன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் பார்த்தா அந்த கொஞ்சம் இடம் ஒரு சென்ட் இருக்கும், அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 3 கத்தைக்கு மேலே ஆயிருக்கு, ஒரு 5 மாடு. இதை வந்து பார்த்திங்கன்னா சாயங்கால நேரத்தில் போடலாம், பால் நல்லாவே இருக்குங்க, நல்லாயிருக்கு. இது எனக்கு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கிட்டே, நான் அங்கே போயிட்டு கோஎஃப்எஸ் 29 ஒரு கிலோ வாங்கினேன். இதுதான் அதனுடைய விலைப்பட்டியல். தொடர்பு என்றிருக்குங்க, வேணுங்கிறவங்க நேரில் போய் பாருங்கள். அந்த பக்கம் இருக்கிற கேவிகேவை தொடர்பு. மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா எங்களுடைய முகநூல் பக்கம், அதாவது எங்கள் ஃபேஸ்புக் பேஜை தொடர்பு கொள்ளுங்கள். ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் படியில் இருக்குங்க. மேலும் வாட்ஸ்அப் இன்னும் இருக்குங்க, தெளிவாக வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். எங்களோட இணைஞ்சு பயணிக்கணும்னு நினைக்கிறவங்க எங்களுடைய ஃபேஸ்புக் குரூப் முகநூல் குழுவில் இணைஞ்சுக்கோங்க. ஃபேஸ்புக் பேஜ், ஃபேஸ்புக் குரூப் ரெண்டுனோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் படியில் இருக்குங்க. பாருங்கள். நன்றி, வணக்கம்.